வணக்கம், என் பெயர் வி கிருஷ்ணமாலா. தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தில் உள்ள நங்கவல்லி ஒன்றியத்தில் பெரியசுரை கிராமம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, அதில் 4வது வகுப்பு ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னாக்க, பெற்றோர்களை பிள்ளைகளின் கல்வியில் இணைத்தல். பெற்றோர்களை பிள்ளையின் கல்வியில் இணைத்தல், அதற்கு நான் பெயர் வைத்தேன் அறிவு இல்லம். அறிவு இல்லம் தொடங்கப்பட்டது 5 ஆண்டுகள் நடைபெற்று வருகிறது. இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படின்னா, இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கும் அந்த அறிவு இல்லம் தோன்றுறதுக்கும் காரணம் வகுப்பறை சூழல் தான். இந்த வகுப்பறையில் குழந்தைகள் ஒவ்வொரு சூழலிலிருந்து வராங்க பள்ளிக்கு. பள்ளிக்கு வந்து வகுப்பறையில் உட்காரும் பொழுது அவர்கள் பாடம் கருத்தை கவனிப்பதில்லை. வகுப்பறையில் என்ன நடக்குதோ மற்ற எதுவுமே கவனிக்காமல் வீட்டு சூழலிலேருந்து மாறுறதில்லை. வீட்டில் அவங்க ஃபேமிலியிலையோ அல்லது பக்கத்துலேயோ சமூகத்துலேயோ பிரச்சனைகளை மனசு எடுத்துக்கிறது, இல்லது ஏழ்மை காரணம் அல்லது உறவினர்களில் ஏதாவது சண்டை, இப்படி ஏதோ சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகள்லேருந்து வரும்பொழுது அதையே மனசை ஏற்றிக்கிறாங்க. வகுப்பறையில் கவனிக்கிறதோ இதோ எதுவுமே கிடையாது. இதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணேன்னாக்க, முதல்ல குழந்தைங்கள அணுகினேன். குழந்தைகள்கிட்ட ஏன் என்னன்னு அன்பாக கேட்க ஆரம்பித்தேன். அப்போ சில மாணவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. பல மாணவர்களும் மற்றவங்களும் என்ன பண்ணாங்க, மற்ற குழந்தைங்க சொல்கிறத பார்த்து இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தெரிஞ்சது அன்புக்கு ஏங்கிறது நல்லா தெரிஞ்சது. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு ஒரு அரவணைப்பாகவோ அன்பாகவோ இருக்கிறதில்ல. அதே உறவுகளும் தெரியாமல், அம்மா அப்பா பாட்டி முதல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, இப்போல்லாம் தனி குடித்தனும். அப்படிங்கும்போது தாத்தா பாட்டி அந்த பாசமும் இல்லாமல் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த அன்புக்கு ஏங்கும் பொழுது வகுப்பறையில் சண்டை மாதிரி, சினிமாவில் என்னென்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் அப்படியே காட்டுறது, நடத்தி காட்டுறது, சண்டை போடுறது, அடிக்கிறது இப்படியே இருந்தது. இதை குழந்தைகிட்ட கேட்டு அவங்களுடைய இதை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுட்டு முதல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று போட்டேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு முதல்ல பேரண்ட்ஸை பள்ளிக்கு வரவழைச்சேன். அதுவும் கொஞ்சம் கடினமாக இருந்தது, போக போக சரியாயிடுச்சு. அவங்களை வரவழைச்சிட்டு அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறது. பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது பேரண்ட்ஸுடைய எண்ணங்கள் என்ன, மாணவருடைய எண்ணங்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் என்னுடைய கருத்துக்களை சொல்லி அவங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிட்டு ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒன்று. அதுக்கப்புறமா பள்ளியில் என்ன நடக்குது, இதை எப்படி பெற்றோர்களை இணைக்கிறது, கல்வியில் பெற்றோர்களை எப்படி இணைப்பது அப்படின்னு யோசனை பண்ணும்போது, முதல்ல வகுப்பறையிலிருந்து கொண்டு போகிறது. மாணவர்கள் தினைக்கு நடத்துகிற பாடங்களையோ அல்லது கேள்வி பதில்களையோ படித்து பேரண்ட்ஸும் ஒப்பிக்கணும். ஒப்பிக்கும் பொழுது அந்த பேரண்ட்ஸும் அந்த ஒரு மணி நேரமாவது குழந்தைங்களோட கூட அன்பாக இருந்து அவங்கள கூப்பிட்டு அதட்டாமல் ஒரு அன்பு காட்டி அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க இன்றைக்கி வகுப்பறையில், அல்லது என்ன நடத்துனாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க சொல்லிது, அந்த பாடத்தை படித்து காட்ட சொல்கிறது, இல்லை எழுதி காட்ட சொல்கிறது, ஒப்பிக்கிறது, இதையெல்லாம் செய்து முடித்தாங்கன்னா அந்த வீட்டு பாடங்கள் நோட்டு குறிப்பேட்டில் அவங்களுடைய கீழே வந்து எழுதி காட்டின கீழே கையப்போம், என் மகள் படித்து காட்டினாள், என் மகள் எழுதி காட்டினாள், ஒப்பித்தாள், இப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பு எழுதியோ அல்லது ரிமார்க்ஸ், இதில் புரியவில்லை இதை திரும்பவும் நடத்தி காட்டவும் அப்படின்னு ஏதோ எழுதியாவது கையெழுத்து வைத்து அனுப்புவாங்க. இதை நான் மறுநாள் ஹோம்ஒர்க் திருத்தும் போது பார்ப்பேன். அப்போ இதுக்கு நான் இனிமேல் ஏதாவது தவறு இருந்தாலோ அல்லது அவங்க ஏதாவது கேட்டிருந்தாங்களோ அதுக்கும் ரிமார்க்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லி குழந்தைங்களுக்கு வகுப்பறையில் சுமூகமாக போயிட்டு இருந்தது. எனக்கு வர வர காலங்களில் இதே போல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மட்டும் இல்லாமல் என்னுடைய சகோதர சகோதரி நிறைய பேர் கிடைச்சதும் எனக்கு ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக என்கிட்ட இருந்தாங்க. குழந்தைகளும் அந்த பெற்றோரோட அன்பை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஈடுபாடாக பள்ளிகளையும் சரி அதாவது வகுப்பறைகளையும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க. பெரிய குழந்தைங்களெல்லாம் அக்கா அண்ணான்னு கூப்பிட்டு உறவுகள் சொல்லியும், அடுத்தது கீழே இருக்க குழந்தைங்க தம்பி தங்கையும் சொல்லி ஒரு அன்பை காட்டிக்கிட்டோம். வகுப்பறைகளையும் இந்த சண்டைகள்லாம் இல்லாமல் அமைதியாக அழகாக போயிட்டுருக்குது. வகுப்பறை கல்வியிலையும் சரி, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க நம்ம சொல்கிறத குழந்தைங்க கேட்டுக்கிறாங்க, அவங்க சொல்ல நம்ம கேட்டுக்கிறோம். ஒரு வகுப்பறையை வந்துட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரிலாம் கொண்டு போவேன். இப்போ முதல்ல யாரும் வந்து பதில் சொல்கிறதுக்கு எதிர்க்க மாட்டாங்க. இப்போல்லாம் நான் நீன்னு முந்தி போட்டுட்டு பயம் இல்லாமல் என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லா வந்துட்டு என்கிட்ட கற்றுக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க, சந்தேகங்களை கேட்குறாங்க, எழுதி காட்டுறாங்க. எந்த ஒரு மாணவனும் எழுதலை, ஹோம்ஒர்க் எழுதலைங்கிற பேரே இப்போ கிடையில. தினைக்கும் பார்க்குற ஹோம்ஒர்க் மட்டும் காலைல வந்து டேபிளில் இருக்கும், பார்ப்போம். அது அப்படி ஏதாவது 2 மாணவன் வரலனாக்க
கிளாஸ் ரூம்ல வந்தா எழுதிட்டு மிஸ் நான் இது எழுத முடியல இன்னைக்கு நான் எழுதலை இப்போதான் வந்து எழுதுனேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்பாட்ட காட்டலை இன்னைக்கு கேட்டாங்க நான் ஊருக்கு போயிட்டேன் அல்லது ஏதோ கோயிலுக்கு போயிட்டேன் இப்படியா சொல்லிட்டாங்க பொய் சொல்றது கிடையாது அவளுக்கு அதே போல முன்னும் போக போக காலங்களில் எனக்கு இதே போல முன்னேற்றம் நிறையவே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது இதை நீங்களும் வகுப்பறையில் கடைபிடிச்சிங்கனாக்க இன்னும் அந்த சூழலை இல்லைன்னா உங்களுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி இன்னும் நல்லா கொண்டு வரலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு முதல்ல வந்துட்டு நம்மள்கிட்ட இருக்கிற பயத்தை போக்கி அன்பை காட்டிட்டு அதை எப்படி கல்வியில் கொண்டு வர பேரண்ட்ஸையும் அப்படின்னு நீங்கள் கொண்டாங்க இதே போல் மாதத்துக்கு இரண்டு முறையாவது ஒரு முறையாவது நீங்கள் என்ன பண்ணணுனாக்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டே ஆகணும் இல்லைனா கொஞ்சம் விட்டுப்பட்டு போச்சுன்னா திரும்ப ஹோம்ஒர்க் பார்க்க மாட்டுறாங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு அவங்க ஊக்குவித்து வாரம் ஒரு முறை அல்லது முடிந்தவரை மாதத்துக்கு இரண்டு முறையாவது என்ன பண்ணணும் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகட்டும் வகுப்பறைக்கு வரவழைச்சி அவங்களுக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி கொடுத்து குழந்தைங்களையும் அவங்களையும் ஒரு ஈடுபாடுப்படுத்தி இன்னும் நிறைய ஐடியாக்கள் பண்ணலாம் நீங்களும் புது புது விதமான ஐடியாக்கள் கொடுத்து ரொம்ப நேரம் மீட்டிங் போடாமல் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி ஒன் ஹவர் போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி புரிய வச்சோம்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்க கல்வியிலையும் ஈடுபடுத்துவாங்க இதை வந்து நான் ரொம்ப பலன் நடந்திருக்கேன் இந்த ஐடியா எனக்கு வந்து ரொம்ப வெற்றி கிடச்சிருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முதலில் பார்த்தோம்னாக்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம முதலீடு அவங்கள வந்து வரவழைச்சிட்டோம்னா போதும் நம்மளை பார்க்கறதுக்கு பள்ளிக்கு வரவழைச்சிட்டா போதும் அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு அவங்களுக்கு சுமூக உறவும் ஏற்படுத்திட்டோம்னாக்க எந்த கல்வியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு குழந்தைகளை பார்த்துட்டு பேரண்ட்ஸை பார்த்து பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்தாலுமே எனக்கு ஃபோன் வரும் டீச்சர் எனக்கு இவன் இப்படி பண்ணுறான் டீச்சர் டீச்சர் எங்கள் வீட்டில் இப்படி எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அவங்க சண்டை வருது டீச்சர் இதுக்கு என்ன பண்ணலாம் தீர்வு அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனைகளையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட அதே போல் நானும் அதுக்காக தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தீர்வு சொல்கிறேன் இப்போ என்ன ஆச்சுனாக்கா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு தீர்வு கூட என்னாலே அவங்களுக்கு கிடைக்குது நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை இருந்தாலும் என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டுருக்கிறேன் நான் இவ்வளோ தான் ஒழிய மற்றபடி இந்த வகுப்பறையில் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப பலன் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குது இதை வந்து எனக்கு வந்து வாய்ப்பளித்த ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்விடேஷனுக்கு ஐடியா கொடுத்த அந்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியும் HDFC பேங்க் அவங்களும் சேர்ந்து நடத்தின டெல்லிக்கு இ எக்ஸிபிஷன் ஷோ நடத்தினாங்க அதுக்கு நானும் சென்றிருந்தேன் என்னை வரவேச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அங்கே போனோம்னாக்க 18 மாநிலத்துலேருந்து வந்த ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக எவ்வளோ அவங்களுடைய ஐடியாஸ்லாம் எனக்கு நிறைய கிடச்சிது என்னோடய ஐடியா ஒரு பங்கு தான் ஒரு நீர் துளியில் ஒன்று தான் ஆனால் அவங்களுடைய ஐடியாஸ்லாம் எவ்வளோ ஐடியாஸ்லாம் கொண்டு கொடுத்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னமும் எனக்கு வந்துட்டு ஃபோன் காலோ அல்லது மெசேஜ் நிறைய வந்துட்டுருக்கு வீடியோ கால் வந்துட்டுருக்கு அவங்கள ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் ஐடியாஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அனைத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னாக்க ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி அவங்களுக்கும் HDFC பேங்க் அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி வணக்கம் நன்றி Hello everyone, my name is Sandeep and I teach English in secondary and higher secondary sectors in Ideal Public School in Malappuram district of Kerala. So the name of my activity is Vocabulary Marathon. Now this activity is aimed at improving the vocabulary of the children. Normally as English teachers we see that when it comes to the vocabulary building among children, they stick to the basic glossary that is found in the text. They don't usually go beyond what is available in the text, and that also from the point of view of examination. So I just planned to develop their vocabulary. So I thought introducing games was a great idea because children usually connect with games. So through games, developing vocabulary was the whole plan. In this game, all the students in a particular class can participate. And what is only required as material is A4 sheets. Which can be provided to the children. And in the first round, all the students in a particular, and there can be any number of students in a class, it is not an issue. Numbers are not very important in this case. So all the students in the first round will participate where a letter is given to them. And into the second round, a certain number of students are cut short and move. And through different such rounds, there is a final winner in the class.
This activity can be conducted on a weekly basis. And what happens is that a child would want to be the winner every time. So, you know, indirectly he builds on his vocabulary just to win the game. This way, the vocabulary is developed. And our school, in our school, we have had some great results because of such an activity. It is investment friendly. There is no huge investments required. And this game can be easily implemented in the classrooms. Regarding the experience at Delhi, I should congratulate the entire team of the ZII for conducting it so brilliantly. 1,000 teachers from all the states of the country with 1,000 different ideas, which are all investment friendly. It was great to share the ideas, and you know, HRD minister himself being part of the function was certainly a great experience. And hopefully in the future we all would get to implement other ideas which other teachers have formulated. Thank you very much. அரபிந்து சொசைட்டி நிறுவனத்தாருக்கு எனது வணக்கங்கள். என் பெயர் ஆனந்த். நான் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காட்டூரில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக சுமார் 8 வருடங்கள் பணியாற்றி வருகிறேன். நான் அரசு பணியில் சேர்ந்தது முதல் அந்த பள்ளியில்தான் தற்போது வரை பணியாற்றி கொண்டு வருகிறேன். நான் வேலைக்கு சேர்ந்த புதிதில் அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் பல ஆண்டுகாலமாக குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்ததை தெரிந்து கொண்டேன். சுற்றிலும் மலைகள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள், சிற்றாறுகள் போன்றவை பல இருந்தும் அந்த கிராமத்தில் ஏன் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்பதை ஆராய என் மாணவர்களுடன் சேர்ந்து களப்பயணம் சென்றிருந்தோம். அப்போது மாணவர்கள் கண்டுபிடித்து எனக்கு சொன்ன விஷயங்கள் என்னவென்றால், அந்த பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அக்ரஹாரம் மலை என்ற ஒரு மலை உள்ளது. அந்த மலை பள்ளத்தாக்கிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பெய்யும் போது அந்த மலையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆறுகள், சிற்றாறுகள் பல பகுதிகளில் பிரிந்து சென்று பல சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு தண்ணீர் ஆதாரமாக விளங்கி வந்தது தெரிய வந்தது. நாங்கள் களப்பயணம் சென்றபோது எங்கள் மாணவர்கள் கண்டுபிடித்து சொன்ன விஷயம் என்னவென்றால், அந்த ஆறு சுமார் 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை பாயக்கூடிய அந்த ஆறு பல இடங்களில் காணாமல் போய்விட்டது. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், வேர் இஸ் மை வாட்டர் என்று ஒரு வீடியோ கேம் கூட உள்ளது. அதுபோல் அந்த ஆறுடைய பாதை என்பது முற்றிலுமாக சமதளமாக்கப்பட்டு காணாமல் போக்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள், பெரியோர்கள், வயதிலும் அனுபவத்திலும் மூத்த குடிமக்கள் போன்ற பலரிடம் விசாரித்த வகையில் சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஓரளவு நல்ல பருவமழை பெய்திருந்தால் கூட அந்த பகுதியில் சுமார் 3 முதல் 6 மாதங்கள் வரை அந்த பகுதியில் உள்ள சிற்றாறுகளில் தண்ணீர் போக்குவரத்து இருந்தது. இதனால் அவர்களுடைய விவசாயம் நல்லபடியாக இருந்தது.
அவருடைய வாழ்வாதாரமும் நல்லபடியாக இருந்தது என்று அனுபவத்திலும் வயதிலும் மூத்த குடிமக்கள் தெரிவித்தனர். எமது மாணவர்களுடன் சேர்ந்து மூத்த குடிமக்களின் அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து அந்த ஆறுடைய உண்மையான போக்குவரத்து பாதையை கண்டுபிடித்தோம். கண்டுபிடித்த பிறகு அப்போது பஞ்சாயத்து தலைவர் என்ற பதவி இருந்தது. அந்த பஞ்சாயத்து தலைவர் இடம் சென்று முறையிட்டு அந்த பகுதியில் தூர்வாரக்கூடிய மக்களை, 100 நாள் வேலை திட்ட மக்களையும் மாணவர்களையும் பொதுமக்களையும் அந்த சுற்றுப்பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அந்த பகுதியில் உள்ள ஆறுகளை தூர்வாரக்கூடிய ஏற்பாடுகளை செய்தோம். கூடுதலாக எமது மாணவர்களிடையே குடிநீர் தேவைக்கான பற்றிய விழிப்புணர்வு, ஆறுகளை பராமரிப்பது பற்றிய விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு ஓவியப் போட்டிகள், பேச்சுப் போட்டிகள், கட்டுரை போட்டிகள் போன்றவை பள்ளியிலே நடத்தப்பட்டு மாணவர்கள் எழுதிய அந்த கட்டுரைகளை வைத்து ஓவியங்களை எடுத்துக்கொண்டு அந்த சுற்றுப்புற கிராமத்தின் பகுதி மக்களுக்கு சென்று ஆறுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்து வீதி நாடகங்கள், விளையாட்டுகள் போன்றவற்றை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்பாடு செய்தோம். ஏற்கனவே எங்கள் பள்ளியில் படித்து கல்லூரியிலும் மேற்படிப்புகளிலும் இருந்தும் வேலைக்கு சேர்ந்தும் இருக்கக்கூடிய பல மாணவர்கள், முன்னாள் இன்னால் மாணவர்களை கொண்டும் தன்னார்வலர்களையும் கொண்டும் காட்டூர் ஆறு பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அந்த சிற்றாறுகளை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்தோம். எங்கள் முயற்சிக்கின் பலனாக அந்த வருடம் பெய்த நல்ல மழையில் அந்த பகுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வந்தது. அக்ரகாரம் மலை பள்ளத்தாக்கிலிருந்து காட்டூர் நாயனத்தியூர் ஏரி வரை அந்த தண்ணீர் சென்று பரவி நாயனத்தூர் ஏரியும் கால் பகுதி அளவு நிரம்பியது. பல ஆண்டுகள் கழித்து கடைமடை வரை தண்ணீர் சென்ற காரணத்தினால் அந்த தொடர்ந்து 2 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு நல்ல விவசாய பலன்கள் ஏற்பட்டது. ஆனால் தொடர்ந்து எங்களால் அந்த பணியை, காட்டூர் ஆறு பாதுகாப்பு இயக்கத்தை தொடர்ந்து செவனே செய்ய முடியவில்லை. சமூகத்தில் உள்ள சில கருப்பு ஆடுகள் மீண்டும் அந்த ஆற்றை பழக்கி ஆற்றின் பாதையை குறுக்கீடு செய்து அபகரிப்பு செய்து தங்களது பலத்தினால் எங்களை சரியாக செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றனர். இப்போது அரசாங்கமும் தண்ணீர் விழிப்புணர்வு, ஆறுகளை பற்றிய, ஏர்களை பற்றிய விழிப்புணர்வை அதிகமாக மக்களுக்கு உபதேசித்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் அரபிதோ சொசைட்டி போன்ற நல்லுள்ளங்களின் ஆதரவோடு எங்கள் பணியை மீண்டும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எங்களது இந்த முயற்சிக்கு ஆதரவளித்து எங்களை ஊக்கப்படுத்திய அரபிந்தோ சொசைட்டிக்கு, எங்களது அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னவென்றால், அரபிந்தோ சொசைட்டி மூலம் எங்கள் பள்ளிக்கு தரப்பட்ட தேசிய அளவிலான விருது, மாநில அளவிலான விருது எங்களை மேலும் ஊக்கப்படுத்தியுள்ளது. பல மாணவர்கள், பல சுற்றுப்புற கிராம மக்கள் அதை கேள்விப்பட்டு அவர்களுடைய பங்களிப்புகளை செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முயற்சி மீண்டும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நன்றி, வணக்கம்.
नमस्कार, मैं विजय बहादुर विश्वकर्मा, प्रधानाध्यापक प्राथमिक विद्यालय रुद्रपुर, विकास क्षेत्र किराकत, जनपद जौनपुर, उत्तर प्रदेश से। महोदय, मुझे अपने नवाचार के लिए श्री अरविंदो सोसाइटी व HDFC बैंक के सौजन्य से संचालित कार्यक्रम शिक्षा में शून्य निवेश नवाचार अर्थात ZIIEI द्वारा विगत 13 मार्च 2019 को राजधानी दिल्ली के परिसर में MHRD द्वारा राष्ट्रीय सम्मान प्राप्त हो चुका है। महोदय, जिस नवाचार के लिए मुझे राष्ट्रीय सम्मान मिला है उसका शीर्षक है मध्यान्ह भोजन की गुणवत्ता व नियमितता का एक सफल प्रयास। जैसा कि सर्वविदित है कि शिक्षा का अधिकार अधिनियम 2009 व बाल अधिकार संरक्षण अधिनियम 2011 के प्रावधानों के अनुसार परिषदीय विद्यालयों में अध्ययन कर रहे बच्चों को निर्धारित मेनू व मानक के अनुसार गर्म पका पकाया भोजन देने का प्रावधान है, किंतु विडंबना यह है कि कतिपय विद्यालयों को छोड़कर अधिकांश विद्यालयों में निर्धारित मेनू व मानक के अनुसार न तो भोजन पकता है और न ही बच्चों को वितरित किया जाता है। सर्वे के दौरान मुझे पता चला कि इसका प्रमुख कारण यह है कि बच्चों व अभिभावकों व समुदाय को इस बात की जानकारी ही नहीं है कि MDM में प्रतिदिन का मेन्यू क्यों बनाया गया है और किन खाद्य पदार्थों को लेने से कौन सा पोषक तत्व प्राप्त होता है। वे केवल इसी बात से संतुष्ट रहते हैं कि हमारा बच्चा विद्यालय जा रहा है, भोजन पक रहा है और हमारे बच्चों को मिल रहा है, लेकिन जानकारी के अभाव में गुणवत्ता व नियमितता पर उनका ध्यान कदापि जाता ही नहीं है। अतः MDM की गुणवत्ता के प्रति सामाजिक जागरूकता पैदा करने व बच्चों तथा अभिभावकों को भोजन की गुणवत्ता के प्रति ध्यान आकृष्ट कराने हेतु मैंने इस नवाचार का चयन किया और अपने विद्यालय के वार संसद के माध्यम से विद्यालय की MDM व्यवस्था में अपेक्षित सुधार तो किया ही, साथ ही विकास क्षेत्र के अधिकांश विद्यालयों में जाकर के इस नवाचार द्वारा गुणवत्ता व नियमितता में सुधार कर पाया। महोदय, इस नवाचार को क्रियान्वित करने के लिए मुख्य 5 चरणों में कार्य करना पड़ता है। चरण नंबर 1, बाल संसद का गठन। इस चरण में कक्षा शिक्षक विद्यालय में क्रियान्वित बाल संसद की टोली में से MDM की टोली के 6 सक्रिय बच्चों को पृथक करता है और उन्हें खाद्य परिवार से नामित करता है और प्रत्येक को पीयर लीडर घोषित करता है। चरण नंबर 2, पीयर लीडरों का प्रशिक्षण। महोदय, इस चरण में कक्षा शिक्षक MDM पीयर लीडरों को खाद्य घटकों पर आधारित ताज और बेल्ट पहना करके उनका नामकरण करके कविता पाठ तथा रोल प्ले के माध्यम से उन्हें उनका परिचय देना सिखाता है और जब ये लीडर पूर्ण प्रशिक्षित हो जाते हैं तो प्रत्येक पीयर लीडर अपना परिचय इस प्रकार से देते हैं। मुख्य लीडर कहता है, सुन लो मेरी पुकार, मैं हूं आहार और ये सभी हैं मेरे परिवार। उस समूह का जो कारगोज लीडर सदस्य होता है वह अपना परिचय देना शुरू करता है, कार्बोहाइड्रेट मेरा नाम, ऊर्जा देना मेरा काम, मुझे अगर नहीं खाओगे शक्तिहीन रह जाओगे। इसके बाद अगले क्रम में वसा लीडर अपना परिचय देता है कि सुनो, वसा है मेरा नाम, मोटापा बढ़ाना मेरा काम, मुझे अगर नहीं खाओगे दुबले पतले रह जाओगे। अगले क्रम में प्रोटीन लीडर कहता है, मुझको कहते हैं प्रोटीन, मरम्मत करता हूँ हर दिन, अगर चाहते वृद्धि विकास तो आ जाओ तुम मेरे पास। अगले क्रम में विटामिन लीडर अपना परिचय देता है, काम अंगों को अगर हिलाना है तो मेरा सेवन करना है। चरण नंबर 3, इस चरण में टोली की जागरूकता किया जाता है। प्रत्येक टोली नायक अपनी अपनी टोली को कक्षा शिक्षक के मार्गदर्शन में प्रशिक्षित करते हैं। जैसे उदाहरण के तौर पर कारगोज टोली का नायक अपने
टोली के समक्ष सबसे कतार में सबसे पहले होता है और वह पहले अपना परिचय देता है, जैसा कि कविता पाठ द्वारा उनको बताया गया था, और फिर अपने सदस्यों को कार्बोज के खाद्य घटकों पर आधारित जो कार्ड है उनको वितरित करता है और उनसे प्रश्न करता है, बोलो क्या क्या खाओगे, शक्तिवान बन जाओगे। सदस्य बच्चे जो होते हैं वो एक एक करके अपना कार्ड देख करके उसका उत्तर देते हैं, मीठे फल मेवे खाएंगे शक्तिवान बन जाएंगे। दूसरा कहता है रोटी चावल खाएंगे शक्तिवान बन जाएंगे। तीसरा कहता है गुड़ और शक्कर खाएंगे शक्तिवान बन जाएंगे। इसके बाद अगले क्रम में प्रोटीन टोली नायक अपना परिचय अपने टोली के समक्ष सबसे कतार में आगे होता है, ताज और बेल्ट पहने हुए है, और अपना परिचय कविता पाठ के माध्यम से देने के बाद उनको प्रोटीन के स्रोतों का कार्ड वितरित करता है और इसके बाद उनसे प्रश्न करता है कि बोलो क्या क्या खाओगे बढ़कर बड़े हो जाओगे, बोलो क्या क्या खाओगे बढ़कर बड़े हो जाओगे। इसके बाद सदस्य बच्चे उत्तर देते हैं, कोई कहता है दाल सोयाबीन खाएंगे बढ़कर बड़े हो जाएंगे, दूसरा कहता है कि दूध और अंडे खाएंगे बढ़कर बड़े हो जाएंगे, अगला कहता है कि मांस मछली खाएंगे बढ़कर बड़े हो जाएंगे। इसके बाद अगले क्रम में वसा टोली नायक अपनी टोली के समक्ष होता है, ताज और बेल्ट पहने हुए है और अपना परिचय हाव भाव से कविता पाठ और रोल प्ले के माध्यम से दे करके उन्हें वसा के स्रोतों का कार्ड वितरित करता है और फिर इसके बाद उनसे प्रश्न करता है कि बोलो क्या क्या खाओगे मोटे तगड़े हो जाओगे। तब सदस्य बच्चे उत्तर देते हैं, कोई कहता है कि दूध मलाई खाएंगे मोटे तगड़े हो जाएंगे, दूसरा कहता है कि तेल और घी खाएंगे मोटे तगड़े हो जाएंगे, तीसरा कहता है दही पनीर खाएंगे मोटे तगड़े हो जाएंगे। इसके बाद विटामिन टोली नायक अपने समूह के सामने होता है और अपना परिचय देने के बाद उनको भी विटामिन के स्रोतों का कार्ड वितरित करता है और उनसे प्रश्न करता है कि रोगों को दूर भगाना है तो बोलो क्या क्या खाना है। सदस्य बच्चे उत्तर देते हैं, कोई कहता है हरी सब्जियां खाना है रोगों को दूर भगाना है, दूसरा बच्चा कहता है कि मूली गाजर खाना है रोगों को अगर दूर भगाना है, तीसरा कहता है फल और मेवे खाना है रोगों को दूर भगाना है। अगला क्रम में खनिज लवण की टोली का टोली नायक जो है अपनी टोली के सामने अपना परिचय हाव भाव से देता है और इसके बाद फिर उनको खनिज लवण के स्रोतों का कार्ड वितरित करके उनसे प्रश्न करता है कि अंगों को अगर हिलाना है तो बोलो क्या क्या खाना है। तो सदस्य बच्चे उत्तर देते हैं कि आयोडीन नमक खाना है अंगों को अगर हिलाना है, दूसरा बच्चा कहता है गाजर मूली खाना है अंगों को अगर हिलाना है, तीसरा बच्चा कहता है कि पालक और मेथी खाना है अंगों को अगर हिलाना है। इसके बाद यही तृतीय चरण का समापन होता है। चतुर्थ चरण में विद्यालय व विद्यालय समितियों की जागरूकता की जाती है। इस चरण में विद्यालय की प्रार्थना सभा में विद्यालय में संचालित समितियां हैं जैसे SMC, VEC, MTA, PTA, सोशल ऑडिट टीम और मदर ग्रुप यानी मां समूह। इन 6 समिति के सदस्यों को सूचना दे करके बारी बारी से उन्हें बुला करके MDM टोली की गतिविधियों को उन्हें दिखाया जाता है और उनको जागरूक किया जाता है और उनका ध्यान MDM भोजन की गुणवत्ता व नियमितता की ओर आकृष्ट किया जाता है। यही कार्य बच्चों के अभिभावक व समुदाय के समक्ष करने से समिति समुदाय और बच्चे सभी को मेनू का महत्व भोजन के घटकों की जानकारी व शासन द्वारा प्रदत्त सुविधाओं की पूर्ण जानकारी उनको अच्छी तरह से हो जाती है। इसके बाद पंचम चरण का प्रारंभ होता है जिसमें जन समुदाय के आह्वान पर MDM की गुणवत्ता व नियमितता में सुधार आना। इस चरण में बच्चों के MDM के पक्ष में प्रधानाध्यापक एक बाल मांग पत्र बनाता है और उस पर समिति के जितने भी सदस्य हैं पदाधिकारीगण हैं उनका हस्ताक्षर कराता है और उन्हें कोटेदार, ग्राम प्रधान, खंड शिक्षा अधिकारी इत्यादि प्रशासनिक अधिकारियों को प्रेषित करता है। इस प्रकार से
प्रशासनिक सहयोग प्राप्त होने से मेरे विद्यालय की मध्याह्न भोजन की गुणवत्ता और नियमितता दिन प्रतिदिन इसके बाद सुधरती ही गई और आज भी यह नवाचार मेरे विद्यालय में संचालित है। महोदय, मैं आपको बता देना चाहता हूँ कि यह नवाचार मेरे विद्यालय में 2017 से प्रारंभ किया गया और यह नवाचार मेरे विद्यालय में तो संचालित हो ही रहा है, साथ साथ विकास क्षेत्र के अधिकांश विद्यालय में जहाँ पर बीईओ महोदय की अनुमति से मैं गया वहाँ पर संचालित है। वहाँ की भी एमडीएम व्यवस्था जो बिगड़ी हुई व्यवस्था थी वो बदल गई, साथ ही बच्चों की उपस्थिति, नामांकन व ठहराव में काफी सुधार आया है। मुझे खुशी है कि श्री अरविंदो सोसाइटी व HDFC बैंक ने नवाचारी शिक्षकों को सभी के साथ अपने नवाचार साझा करने का ऑनलाइन अवसर दिया है। मुझे आशा है कि हम मिलकर शिक्षा की गुणवत्ता को और ऊंचा ले जाएंगे। इसी प्रकार के अन्य नवाचारों के बारे में जानने के लिए ZIITI के YouTube चैनल को लाइक और सब्सक्राइब भी कर सकते हैं। धन्यवाद, नमस्कार। नमस्कार, मेरा नाम आंचल श्रीवास्तव। मैं उच्च प्राथमिक विद्यालय कमुलिया खास विकास खंड चितौरा जनपद बहराइच उत्तर प्रदेश में सहायक शिक्षिका के पद पर कार्यरत हूँ। मुझे मार्च 2020 में श्री अरविंदो सोसाइटी द्वारा शिक्षा में शून्य निवेश नवाचार हेतु राष्ट्रीय पुरस्कार से सम्मानित किया गया। इसके लिए मैं अरविंदो सोसाइटी की तहे दिल से शुक्रगुजार हूँ। मेरा जो नवाचार सेलेक्ट किया गया है उसका नाम है उड़ान एक नई पहल, जो कि मेरे स्कूल की मैगजीन का नाम है। इस मैगज़ीन के आइडिया का इम्प्लीमेंटेशन मैंने इसलिए किया स्कूल में क्योंकि मैंने देखा कि हमारे स्कूल के जो बच्चे हैं या टीचर्स हैं जो भी एक्टिविटीज़ या इनोवेशंस करते हैं उनका एक लैक ऑफ डॉक्यूमेंटेशन है, हमारे पास एक कलेक्टिव फॉर्मेट नहीं है। तो इस वजह से मैंने सोचा कि क्यों ना हम सारी चीज़ों को एक्युमुलेट करके एक मैगज़ीन का रूप दें। इस नवाचार को पिछले 2 सालों से मैंने अपने स्कूल में इम्प्लीमेंट किया हुआ है। इसको लागू करने से हमारे बच्चों का वे ऑफ एक्सप्रेशन बहुत इम्प्रूव हुआ है, उनमें आत्मविश्वास आया है और सबसे बड़ी बात यह है कि उनकी क्रिएटिविटी बहुत बढ़ी है। इस मैगजीन को टीचर्स और बच्चों के साझा प्रयासों से तैयार किया गया है। इसमें न सिर्फ हमने इनोवेशंस और एक्टिविटीज़ को लिया है बल्कि बच्चों और टीचर्स के टाइम टू टाइम जो अचीवमेंट्स हैं, उपलब्धियाँ हैं, उन्हें भी ऐड किया है ताकि सभी को मोटिवेशन मिलती रहे। मुझे बहुत खुशी है कि अरविंदो सोसाइटी और HDFC बैंक ने हम टीचर्स को एक ऑनलाइन प्लेटफॉर्म प्रोवाइड किया है जिसमें हम इस तरीके के इनोवेटिव आइडियाज़ एक दूसरे के साथ साझा कर सकते हैं और मुझे पूरा विश्वास है कि इस तरीके के संयुक्त प्रयासों से ही शिक्षा की गुणवत्ता में अपेक्षित सुधार आएगा और एक न एक दिन हमारे बच्चे नई ऊँचाइयों को छुएंगे। इसी तरीके के और नवाचारों को जानने के लिए ZIITI के YouTube चैनल को लाइक और सब्सक्राइब करें। And also press this bell icon. Hello everyone, I am Dr. Vasant Barve. I am B.Tech, M.Tech and Ph.D. from IIT. I have taught in engineering colleges for last 34 years. I belong to Nasik district in Maharashtra.
आई थैंक अरबिंदो सोसाइटी एंड HDFC दैट दे हैव चोजन मी फॉर दिस नेशनल अवार्ड ऑन जीरो इन्वेस्टमेंट इनोवेशन फॉर एजुकेशन इनिशिएटिव शॉर्ट फॉर्म ZIIEI फॉर माई इनोवेशन्स. नेम ऑफ माई innovation I've given is Toys for Science. I've noted this because science is very important subject, and in today's circumstances everyone should learn science. To implement this innovation I banked on mainly the toys which I used to have in my school as a child, and recently I came across Arvind Gupta, who has devoted his life for toys from trash. Recently he is awarded Padma Shri for his work. I have been implementing this innovation from 2013 in many schools of Vivekananda Kendra Vidyalaya in Arunachal Pradesh and in Assam. To name a few of these, I got school from Itanagar, Nirjuli, Roing, Jairampur, Dibrugad, Tinsukia, and so on. Now, especially young children, they have benefited a lot from this. In fact, some of them made their own toys and explain to others. Their concepts of science were crystal clear because of this idea. I'm glad that Sri Aurobindo Society and HDFC Bank have taken this initiative. They gave us opportunity to bring together, to come together and exchange our ideas. I could meet about 1,000 teachers in this function in Delhi. It was span over the 3 days, and mainly the function was in IIT. I could meet for the first time in my life people from Lakshadweep. This gave the innovative teachers an opportunity to share thoughts with each other, to meet each other, and a truly, you know, national gathering. Kindly subscribe this channel of ZIIEI and YouTube channel. Please show these videos to school and college students. Thank you very much. வணக்கம். பூஜ்யம் முதலீட்டில் மாணவர்களுக்கு கல்வியில் எத்தகைய புதுமைகளை புகுத்தலாம் என்பது பற்றிய கருத்துக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், மாணவர்களுக்கு பாடப்புத்தக அறிவோடு சேர்த்து இத்தகைய வாழ்க்கை கல்வி அல்லது தொழிற்கல்வியை நாம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டித்தரவும் நாம் வழி செய்யலாம். நம் சான்றோர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்று வே ராமலிங்கனாரும் நம்முடன் கூறியிருக்கிறார். மாணவர்களுக்கு எத்தகைய நாம் கல்வி தொழில்களை கற்றுக் கொடுக்கலாம் என்று பார்க்கும்பொழுது, விவசாயம், தையல் பயிற்சி, கைவினைப் பொருட்கள் செய்தல், சுகாதாரம், ஆட்டோமொபைல் அல்லது பழுது பார்த்தல், ஓவியம் தீட்டுதல் போன்ற தொழில்களை நாம் கற்றுக் கொடுக்கலாம். இத்தகைய தொழில்களை நாம் 2 முறைகளில் கையாளலாம். ஒன்று நகர்ப்புற மாணவர்களுக்கானது, மற்றொன்று கிராமப்புற மாணவர்களுக்கானது. கிராமப்புற மாணவர்களுக்கு விவசாயத்தை நாம் அதிகமாக ஊக்குவிக்கலாம். தொழு உரம் தயாரித்தல், ஆர்கானிக் பயிர் வளர்ப்பு முறை, காலத்திற்கேற்ப இத்தகைய பயிர்களை நடவு செய்யலாம். பனை மரம் அல்லது அங்கு கிடைக்கக்கூடிய தென்னை மரத்தில் இருந்து கைவினைப் பொருட்கள் செய்தல், எடுத்துக்காட்டாக பனை ஓலையிலிருந்து, தென்னை ஓலையிலிருந்து விசிறி செய்தல்.